ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிஸ் கம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வட்டலப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இஸ்லாமியர் வீடுகளில் ஈத் பெருநாள் அப்போ இல்லைன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் அப்போ இது கண்டிப்பாக செய்வாங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டலப்பம் செய்கிறதுக்கு ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். 1 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து முதல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து வட்டலப்பம் வந்து நல்லா வராது. சுகரும் முட்டையும் வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலாக பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பட் நீங்கள் வந்து ஹெவி ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 8 முட்டையும் உடச்சி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் ஊற வச்ச பாதாம் அப்புறம் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு நம்ம பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இது கூடவே வந்து தேங்காய் பாலையும் ஊற்றி நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிக்சி வந்து இது லிக்விடாக இருக்கிறதுனால வெளியே வந்துடும் சொல்லிட்டு நான் வந்து அதை ஊற்றிக்கல. நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போடுறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் பிடிக்கல அப்படி சொன்னால் நீங்கள் வந்து இதில் வெனிலா எசன்ஸோ இல்லைனா ஏலக்காய் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேங்காய் பாலை செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றி வேக வைக்க போகிறோம். நீங்கள் பிளேட்டில் ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா ஸ்லைஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும் போது ஸ்லைஸ் வந்து அந்தளவுக்கு வராது. இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகணும். நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்க. அங்க பாருங்க, எதுவும் ஒட்டலை, நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த ஓரங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நைஃப் வச்சு இது பண்ணி விட்டுட்டு நம்ம கேக்லாம் எடுப்போம்ல, அதே மெத்தட் தான். மேலே கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முதல் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இப்படி வரும், இல்லை அப்படின்னா தண்ணி விட்டுரும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பார்த்து வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முஸ்லீம் வீடுகளில் மோஸ்ட்லி வந்து இந்த டிசர்ட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டான ஹெல்த்தியான வட்டலப்பம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி காட்டுற பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிவி ஹோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.